ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம அக்டோபர் 1 to 5க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நேஷ்னல் நியூஸ் ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா, நித்தி ஆயோக் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ் பள்ளி கல்வி தரக்குறியீடுன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. இதில் எஜுகேஷன்னா கேரளா தான் டாப்பில் இருப்பாங்க. ஸோ கேரளா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க வித் 82.2%. தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்காங்க 73.4%. ஹையஸ்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ் பார்த்திங்கன்னா பாட்டம் ரேங்கில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நேஷ்னல் நியூட்ரிஷன் சர்வே, தேசிய ஊட்டச்சத்து ஆய்வுன்னு சொல்லிட்டு முதல் முறையாக இந்தியா நியூட்ரிஷனை பற்றின ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. யூனிசெஃபோட உதவி ப்ளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன் சொல்லக்கூடிய நீரழிவு நோயோட முதல் நிலை பார்த்திங்கன்னா குழந்தைகளையும் அடலசன்ட்லேயுமே தெரியுதுன்னு சொல்கிறாங்க. 10% குழந்தைகள் அடலசன்ட் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 5% பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட், அதிக இடை இருக்காங்க. 5% பேருக்கு ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர் இருக்குது. இந்த ஆய்வின் மூலமாக முதல் முறையாக எதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒபிசிட்டியும் அண்டர் நியூட்ரிஷனும் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு, உடல் பருமன், இது ரெண்டுமே இணைந்து தான் நிறைய பேருக்கு இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. 5 to 9 years இருக்க குழந்தைங்களில் 5 குழந்தைங்களில் 1 குழந்தைங்க வந்து குள்ளமாக வளர்கிறாங்களோன்னு சொல்கிறாங்க. கோவா, இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அடலசன் வந்து ஒபிஸ் இல்லை ஓவர் வெயிட் கண்டிஷனால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடுல தான் வந்து அதிகமான அடலசன் வந்து உடல் எடை அதிகமாக கொண்டு இருக்காங்க. காந்தியன் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு கான்செப்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. மகாத்மா காந்தியோட பர்த்டே அன்னைக்கு அத்தல் இனோவேஷன் மிஷனும் யூனிசெஃபும் சேர்ந்து லான்ச் பண்ணாங்க. இந்த ப்ரோக்ராமில் என்னென்னா, குழந்தைகள் வந்து இந்தியாவோட நிலையான நீடித்த வளர்ச்சிக்காக, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்காக அவங்களுக்கு தோன்ற இனோவேட்டிவ் ஐடியாஸை, காந்தியன் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி கொடுக்கலாம். மாதிரி காந்தியோட பர்த்டே அன்னைக்கு குளோபல் ஸ்டூடெண்ட் சோலார் அசம்பிளி, உலகளாவிய மாணவர்கள் சூரிய சபை ஒன்று நடத்துனாங்க. ஐஐடி பாம்பேயில் நடத்துகிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனுவபிள் எனர்ஜி, இவங்க தான் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகம் தான் இந்த மாதிரி சோலார் கான்செப்ட்லாம் பார்ப்பாங்கல்ல. ஸோ ஐஐடி பாம்பேயில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சோலார் மூலமாக இருக்கக்கூடிய எப்படி அசம்பிள் பண்ணலாம், சோலார் லைட் அந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்தாங்க. அக்டோபர் 2, 2019 தான் இதை நடத்துனாங்க. ஸோ எங்கே நடத்துனாங்கன்னா ஐஐடி பாம்பேயில். ஸ்வச் ரயில் ஸ்வச் பாரத் 2019 கிளீன்லினஸ் சர்வே ரிலீஸ் பண்ணாங்க. இதில் 3 கேட்டகரியில் டாப் நம்ம படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஜெய்ப்பூர் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளீனான ஒரு ரயில்வே ஸ்டேஷன். சப்அர்பன் கேட்டகரி நகர்ப்புற ரயில்வே பட்டியலில் பார்த்திங்கன்னா அந்தேரி தான் டாப். ஜெய்ப்பூர் தான் வந்து டாப்பில் இருக்கனால அந்த ஹெட் குவார்ட்டர், ஜெய்ப்பூருங்கிற ஹெட் குவார்ட்டர் எது கூடியது, நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே, வடமேற்கு ரயில்வே மண்டலம் தான். ஸோ எந்த ஜோன், எந்த மண்டலம் வந்து கிளீன்லினஸ்ட் மண்டலம் கேட்டாங்கன்னா வடமேற்கு ரயில்வே மண்டலம் தான், நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ரெயினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாமதங்கள் ஏற்பட்டால் காம்பன்சேஷன் கொடுக்குறோம், அவங்களுக்கு இழப்பீடு தரோன்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி லக்னோ தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் தான். ஸோ டெல்லி லக்னோ தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் தான் முதல் ப்ரைவேட் ட்ரெயின், நமக்கு தெரியும். ஐஆர்சிடிசி தான் இதை எடுத்து நடத்துனாங்க, இந்தியன் ரயில்வேஸ் நடத்தலை. ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், உணவு மற்றும் நுகர்வோர் அமைச்சகம் என்ன பண்ணுறாங்கன்னா, கன்சூமர் ஆப் நுகர்வோர் செயலின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பில் வந்து கஸ்டமர்ஸ் அவங்களுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். பாரத் திவாஸுங்கிறது வந்து மகாத்மா காந்தி அவரோட பர்த்டே அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா அவர் பிறந்த ஊராட குஜராத்தில் தான் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அகமதாபாத் குஜராத்தில் தான் ஸ்வச் பாரத் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து அவார்ட்ஸ் விருதுகள், சரஸ்வதி சம்மான்ங்கிற விருது வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி சிவா, ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சரஸ்வதி சம்மான் விருது சிவா ரெட்டிக்கு தான் கிடச்சிது. இவர் ஒரு தெலுங்கு போயட், பக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பக்காக்கி ஒட்டி கிலேட் அதான் அந்த நேமு. ஸோ நீங்கள் பக்கான்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட மோஸ்ட் பவர்ஃபுல் விமன் இன் மீடியா, ஊடகங்களில் இந்தியாவின் மிக சக்தி வாய்ந்த பெண் அப்படிங்கிற விருதை பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் கொடுத்தாங்க. இந்த அவார்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் கல்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்லி பியூரேக்கு தான் கிடச்சிது. வயோஸ்ரேஷ்டா சம்மான், இந்த அவார்டு வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இது குடிமக்களுக்கான, மூத்த குடிமக்களுக்கான ஒரு உயரிய தேசிய விருது. மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் தான் கொடுக்குறாங்க. ஸ்வச்தா அம்பாசிடர்ஸ்க்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. இதில் மோஸ்ட் எஃபெக்டிவ், மிகவும் செயல்திறன் மிக்கவர் அப்படிங்கிற அவார்டை சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுத்தாங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், பிரின்சிபல் டைரக்டர் ஜென்ரல், முதன்மை இயக்குனர் ஜென்ரல் வந்து பிஐபிக்கு, ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் யாருன்னா கேஎஸ் தத்வாலியா. ஸோ ப்ரெஸ்ஸுனாலே பார்த்தீங்கன்னா நிறைய தட் அப்படின்னு க்வெஷ்சன் கேட்பாங்க. ஸோ தட்டுன்ற வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, தத்வாலியா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேர்மன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக் கமிஷன், சர்வதேச முட்டை ஆணையத்தின் தலைவர். ஸோ இந்த க்வெஷ்சன் வந்தோடனே சுரேஷ்ன்ற நேம் நமக்கு ரொம்ப காமனான நேம் தான். ஸோ சுரேஷ் சித்தூரி.
ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல இருக்கக்கூடிய சிறுகோள் பட்டையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் கிளாசிக்கல் வோக்கலிஸ்ட் இந்திய இசை கலைஞரோட பேர் வச்சிருக்காங்க. அவர் யாருன்னா பண்டிட் ஜஸ்ராஜ். ஸோ வந்து பாடுறவர், ஸோ பண்டித் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அங்கே நேம் வைக்கிற அளவுக்கு புகழ் பெற்றிருக்காரு ராஜ். ஸோ பண்டித் ஜஸ்ராஜ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் நியூஸ். அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா பிளான் ஃபார் பிளாஸ்டிக் கம்பைன் நெகிழிக்கு தாவர பிரச்சாரம். ஸோ இங்கே வந்து நீங்கள் 1 kg பிளாஸ்டிக் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு தாவரத்தையும் தென் ஒரு துணிப்பையையும் கொடுக்குறாங்க. இந்த துணிப்பை எதுக்கு கொடுக்குறாங்கன்னா விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் பெண்கள் சுய உதவிக்குழுவை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக. எந்த டிஸ்ட்ரிக்டில் இதை கொண்டு வந்தாங்கன்னா பொங்கைகான் மாவட்டம், அங்கே தான் இதை கொண்டு வராங்க. ஸோ இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான இனிஷியேட்டிவை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது ஆல்ஃபபெட்டிக் லெட்டர் ஏ அஸ்ஸாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா பதுக்கம்மாங்கிற ஒரு ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் பூக்கள் திருவிழா தெலுங்கானாவை சேர்ந்தது தான். டெல்லியில் முதல் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி விளையாட்டு பல்கலைக்கழகம், அதுக்கு டெல்லி கேபினெட் அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. மணிப்பூரில் தான் வரதா இருந்தது, பட் இப்போது டெல்லி கேபினெட் அப்ரூவ் கொடுத்தனால ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி வந்து டெல்லி தான். மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா மிதக்கக்கூடிய ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட்டை கட்டியிருக்காங்க அரேபியன் சி சைடில் நியர் பந்தா. ஸோ இது பந்த்ரா, ஓகே, பந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. பந்த்ரா கடற்பாலம் இந்த இடத்துல தான் வந்து பேஸ்கெட் பால் கோர்ட்டை கட்டியிருக்காங்க மும்பையில். ஸோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். சுமித் நகல் ஃப்ரம் ஹரியானா. இந்த சுமித் நகல், நகல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெராக்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக போகிறாரு பிகாஸ் சுமித் நகல் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் டென்னிஸ் பிளேயர். ரீசெண்டாக ரோஜர் ஃபெடரரே இவர் வந்து வின் பண்ணியிருந்தார். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கன் கிளே கோர்ட் அப்படிங்கிற ஒரு கேமை வந்து டென்னிஸில் வின் பண்ணியிருக்க ஃபர்ஸ்ட் இந்தியன். நேஷனல் ஓப்பன் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்பில் அன்னு ராணி, ஸோ ராணி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாவ்லின் த்ரோவில் வந்து இவங்க கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க அன்னு ராணி. பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், த ஆர்எஸ்எஸ் ரோட் மேப் ஃபார் 21st century. ஸோ ரோட் மேப் இந்தியாவுக்கு கொடுத்தது யார்? அம்பேத்கர். ஸோ சுனில் அம்பேத்கர் தான் இந்த ரோட் மேப் ஃபார் 21st century புக் எழுதியிருக்காரு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவோட அம்பாசிடர் டு நெதர்லாண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேணு ராஜமோனி. ஸோ இந்தியாவுக்கும் நெதர்லாண்டுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேணுங்கிறதுக்காக இந்த புக் எழுதியிருக்காருன்னு. ஸோ இந்தியா அண்ட் நெதர்லாண்ட் பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் வேணு. ஸோ வேணு ராஜமோனி தான் இதை எழுதியிருக்காரு. தேங்க்யூ எவ்ரி ஒன், அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மந்த்லேருந்து அப்டேஷன் உங்களுக்கு குயிக் அண்ட் கரெக்டாக இருக்கும். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.